ஹாய் ஹலோ வணக்கம், நான் ராஜேஷ் பேசுகிறேன். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம அன்பாக்ஸ் பண்ண போகிறது எஸ்எச் பிக்ராஜோட சாக்குரா ஹரினா ஃப்ரம் நருட்டோ ஷிப்புடன் சீரிஸ். நம்ம சேனலில் ஆல்ரெடி ஷிப்புடன் சீரிஸ்லேருந்து கக்காஷி நருட்டோ சாஸ்கேவோட ஆக்ஷன் ஃபிகர்ஸையும், நம்ம நருட்டோ கிளாசிக் சைட்லேருந்து நருட்டோ சாஸ்கேவோட ஆக்ஷன் ஃபிகர்ஸையும் அன்பாக்ஸ் பண்ணி ரிவ்யூ பண்ணியிருந்தோம். அந்த வீடியோஸ் எல்லாமே இப்போ நம்ம சேனலில் அவைலபிளாக இருக்குது. வீடியோஸோட லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. இந்த வீடியோவை பார்த்து முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் அந்த வீடியோ போய் செக் பண்ணி பாருங்கள். இந்த சாக்குரா கேரக்டருக்கு ஃபேன்ஸை விட ஹேட்டர்ஸ் தான் ரொம்பவும் அதிகம். ஒன் ஆஃப் த மோஸ்ட் ஹேட்டட் அனிமி கேரக்டர்ஸில் நம்ம சாக்குரா நேமும் கண்டிப்பாக இருக்கும். நான் யூஸ்வலாக எல்லா வீடியோவிலையும் இந்த கேரக்டர் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கன்னு சொல்லிட்டு கேட்பேன். பட் இந்த ஒரு கேரக்டருக்கு என்னால் அப்படி கேட்க முடியாது, கேட்டாலும் ரெஸ்பான்ஸ் வராது. ஸோ இந்த கேரக்டருக்கு நான் கொஞ்சம் ஆப்போசிட்டாக கேட்குறேன். உங்களில் எத்தனை பேருக்கு சாக்குரா பிடிக்காதோ கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த சாக்குரா கேரக்டருக்கு இவ்வளோ ஹேட்டர்ஸ் இருக்கிறதுக்கான காரணம் நம்ம சாக்குரா நருட்டோ கிட்ட நடந்துக்கிற விதம் தான். சீரியஸோட ஸ்டார்டிங்லேருந்தே நம்ம நருட்டோ நம்ம சாக்குராக்காக நிறைய எஃபர்ட்ஸ் போடுவோம். சாக்குரா ஸ்டார்டிங்லேருந்தே சாஸ்கே பின்னாடி சுற்றிட்டு இருந்ததுனால நம்ம நருட்டோவை கொஞ்சம் கூட கண்டுக்க மாட்டா. அதனாலேயே நம்ம நருட்டோ போடுற எஃபர்ட்ஸும் சுத்தமாகவே மதிக்க மாட்டான்னு சொல்லணும். சீரிஸோட ஸ்டார்டிங்லேருந்து இந்த சாக்குரா கேரக்டர் நம்ம நருட்டோ போடுற எஃபர்ட்ஸையும் நருட்டோவையும் மதிக்காததுனாலேயே இந்த சாக்குரா கேரக்டருக்கு ஹேட்டர்ஸ் ரொம்ப அதிகமாயிட்டாங்கன்னு சொல்லலாம். சீரிஸோட ஸ்டார்டிங்கில் இந்த சாக்குரா கேரக்டர் பண்ணுற விஷயம்லாம் நமக்கு கடுப்பேற்றுற மாதிரி இருந்தாலும் நருட்டோ ஷிப்புடன் சீரீஸில் வாரா இருக்குல்ல நம்ம நருட்டோக்கு நிறைய சப்போர்ட் பண்ணியிருக்கோம். இந்த ஒரு கேரக்டர் ஹேட்டடெல்லாம் விட்டுட்டு பார்த்தோம்னா நருட்டோ சீரீஸில் இவங்களும் ஒன் ஆஃப் த பெஸ்ட் மெடிக்கல் நிஞ்சான்னு சொல்லி ஆகணும். நருட்டோ கிளாசிக் சீரீஸில் நம்ம சாக்குரா கிட்ட சுத்தமாகவே ஸ்கில்ஸ் இருக்காது. பட் லேட்டராக சாக்குரா வந்துட்டு லேடி சுனாடே கிட்ட இருந்து மெடிக்கல் நெஞ்சுட்ஸ் எல்லாம் கற்றுப்பா. அப்படி சாக்குரா கற்றுக்கிற இந்த மெடிக்கல் நெஞ்சுட்ஸும் நருட்டோ ஷிப்புடன் சீரீஸில் வாரா இருக்கிற எல்லாருக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லலாம். இன்றைக்கி இந்த வீடியோவில் நருட்டோ சீரீஸ்லேயே ஒன் ஆஃப் த மோஸ்ட் ஹேட்டட் கேரக்டரான சாக்குராவோட ஆக்ஷன் ஃபிகர் தான் நம்ம இன்றைக்கி அன்பாக்ஸ் பண்ணி ரிவ்யூ பண்ண போகிறோம். இந்த நருட்டோ சீரீஸ் லைன் அப்பில் மற்ற ஆக்ஷன் ஃபிகர்ஸ் கிட்ட ஆக்சஸரி நிறைய இருந்தாலும் இந்த சாக்குரா கேரக்டர் கிட்ட ஆக்சஸரின்னு பார்க்கும்போது ரொம்பவும் கம்மியாக தான் இருக்குது. மற்ற கேரக்டர்ஸ் கூட கம்பேர் பண்ணும்போது இந்த சாக்குராவோட பாக்ஸ் வந்துட்டு கொஞ்சம் குட்டியாக தான் இருக்குன்னு சொல்லலாம். இவங்க பாக்ஸை குட்டியாக கொடுத்துருந்தாலும் மற்ற கேரக்டர்ஸோட குவாலிட்டி எந்த அளவுக்கு இருக்குமோ அதே அளவுக்கு குவாலிட்டியை இந்த சாக்குரா ஆக்ஷன் ஃபிகர்லையும் நமக்கு கொடுத்துருக்காங்க. இந்த சாக்குரா ஆக்ஷன் ஃபிகரை கையில் பிடிக்கும் போதே நல்ல ஒரு ப்ரீமியம் ஃபீல் இருக்குது. நம்ம நருட்டோ அனிமையில் பார்த்த மாதிரியே அவ்வளோ அக்யூரேட்டாகவும் டிசைன் பண்ணியிருக்காங்க. இந்த சாக்குரா ஆக்ஷன் ஃபிகர் கூட நமக்கு ஒரு சில ஆக்சசரிஸ் மட்டும்தான் வருது. அப்படி இவங்க கொடுத்துருக்க இந்த ஆக்சசரிஸ் எல்லாம் இப்போ நம்ம பார்க்கலாம். இதில் மொத்தம் 4 டிஃப்ரெண்ட்டான ஹேண்ட்ஸ் இருக்குது, அப்புறம் 5 டிஃப்ரெண்ட்டான ஃபேஸ் பிளேட்ஸ் இருக்குது, அண்ட் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி க்ரீன் கலர் எஃபெக்ட் இருக்க ஒரு ஆக்சசரியும் நமக்கு இந்த சாக்குரா ஆக்ஷன் ஃபிகர் கூட வருது. இப்போ உங்கள் கொடுத்துருக்க இந்த ஆக்சசரிஸ் எல்லாம் நம்ம எப்படி ஃபிக்ஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு ஒன்று ஒன்றா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம ஃபேஸ் பிளேட்ஸ்லேருந்தே ஸ்டார்ட் பண்ணிவிடுவோம். இவங்க கொடுத்துருக்க இந்த 5 டிஃப்ரெண்ட்டான ஃபேஸ் பிளேட்ஸில் சாக்குராவோட நார்மலான ஃபேஸ், சாக்குராவோட ஆங்கிரி ஃபேஸ், சாக்குராவோட ஹாப்பி ஃபேஸ், சாக்குராவோட நார்மல் ஆங்கிரி ஃபேஸ், அண்ட் ஃபைனலாக சாக்குராவோட காமெடியான ஒரு ஃபேஸ். இப்போ இவங்க கொடுத்துருக்க இந்த ஹேண்ட்ஸில் 2 ஃபிஸ்டட் ஹேண்ட்ஸ், 2 வைட் ஓப்பன் ஹேண்ட்ஸ், 2 இன்டென்ஸ் கிராபிங் ஹேண்ட், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஹேண்டு கொடுத்துருக்காங்க. இப்போ இவங்க கொடுத்துருக்க இந்த ஆக்சசரிஸ் எல்லாம் நம்ம எப்படி ஃபிக்ஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு ஒன்று ஒன்றா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு நம்ம ஃபேஸ் பிளேட்லேருந்தே ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் நம்ம சாக்குராவோட ஹெட் இந்த ஆக்ஷன் ஃபிகர்லேருந்து ரிமூவ் பண்ணணும். ஒன்ஸ் நம்ம ரிமூவ் பண்ணதுக்கப்புறமா நமக்கு எந்த விதமான எக்ஸ்பிரஷன் வேணுமோ அதை நம்ம சூஸ் பண்ணணும். ஒன்ஸ் நம்ம அந்த மாதிரி நமக்கு வேணுங்கிற எக்ஸ்பிரஷனில் இருக்க ஃபேஸ் பிளேட்டை சூஸ் பண்ணதுக்கப்புறமா அதை நம்ம சாக்குராவோட ஹெட்டில் ஃபிக்ஸ் பண்ணணும். அண்ட் ஃபைனலாக அந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம சாக்குராவோட ஹெட்டை பழையபடி இந்த ஆக்ஷன் ஃபிகர்லேயே ஃபிக்ஸ் பண்ணிடணும். ஸோ இந்த மாதிரி நம்ம ஒரு ஒரு ஃபேஸ் பிளேட்டையும் மாற்றி மாற்றி ஃபிக்ஸ் பண்ணுறது மூலியமாக இந்த சாக்குரா ஆக்ஷன் ஃபிகரை நம்மளால் 5 டிஃப்ரெண்டான எக்ஸ்பிரஷனில் போஸ்ட் பண்ணிக்க முடியும். இப்போ நம்ம இந்த ஹேண்ட்ஸ் எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இந்த எக்ஸ்ட்ரா ஹேண்ட்ஸை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம சாக்குரா ஆக்ஷன் ஃபிகரில் ஆல்ரெடி ஃபிக்ஸ் ஆயிருக்க அந்த ஒரு ஹேண்டை நம்ம ரிமூவ் பண்ணணும். ஒன்ஸ் நம்ம ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் நம்ம வேணுங்கிற ஹேண்டை சூஸ் பண்ணிவிட்டு நம்ம சூஸ் பண்ண ஹேண்டை நம்ம சாக்குராவோட ஆக்ஷன் ஃபிகரில் ஃபிக்ஸ் பண்ணிடணும். ஸோ இப்படி நம்ம ஃபிக்ஸ் பண்ணுறது மூலியமாக நம்மளால் நிறைய போஸஸ் கிரியேட் பண்ணிக்க முடியும் இந்த சாக்குரா ஆக்ஷன் ஃபிகரில். இப்போ நம்ம இந்த க்ரீன் கலர் எஃபெக்ட் எப்படி நம்ம சாக்குரா ஆக்ஷன் ஃபிகர் கூட ஃபிக்ஸ் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இந்த சாக்குரா ஆக்ஷன் ஃபிகரில் ஃபிஸ்டட் ஹேண்ட்ஸ்னு ஒரு 2 ஹேண்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க. இந்த எனர்ஜி எஃபெக்ட்டை நம்மளால் இந்த ஃபிஸ்டட் ஹேண்ட்ஸில் மட்டும்தான் யூஸ் பண்ணிக்க முடியும். நம்ம சாக்குரா ஆக்ஷன் ஃபிகரில் அந்த ஃபிஸ்டட் ஹேண்ட்ஸை ஃபிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா இந்த க்ரீன் கலர் எனர்ஜி எஃபெக்டை இந்த ஃபிஸ்டட் ஹேண்ட்ஸ் கூட நம்மளால் ஃபிக்ஸ் பண்ணிக்க முடியும். இந்த மாதிரி இந்த க்ரீன் கலர் எஃபெக்டை சாக்குராவோட ஃபிஸ்டட் ஹேண்டில் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறது மூலியமாக இந்த சாக்குரா கையிலேருந்து க்ரீன் கலர் பவர் வர மாதிரியான ஒரு போஸை நம்மளால் கிரியேட் பண்ணிக்க முடியும். இந்த சாக்குரா ஆக்ஷன் ஃபிகரில் ஆக்சசரிஸ்ன்னு பார்க்கும்போது ரொம்பவும் கம்மியாக இருந்தாலும் பட் அப்படி அவங்க லிமிட்டடாக கொடுத்துருக்க இந்த ஆக்சசரிஸ் எல்லாமே சூப்பராக இருக்குன்னு தான் சொல்லணும். இப்போ நம்ம இந்த சாக்குரா ஆக்ஷன் ஃபிகரோட ஆர்டிகுலேஷனை பற்றி பார்க்கலாம். சாக்குராவோட ஹெட்டு நம்மளால் அப் அண்ட் டவுன் மூவ் பண்ணிக்க முடியும். அப் சைட் பார்த்தீங்கன்னா ஆர்டிகுலேஷன் அந்தளவுக்கு நல்லா இல்லை, பட் டவுன் சைட் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குன்னு சொல்லலாம். அதே மாதிரி நம்ம சாக்குராவோட ஹெட்டை லெஃப்ட் அண்ட் ரைட் மூவ் பண்ணிக்க முடியும். அதே மாதிரி இந்த மாதிரி டில்ட் பண்ணி நம்மளால் போஸ்ட் பண்ணிக்க முடியும். நம்ம சாக்குரா ஆக்ஷன் ஃபிகரில் இந்த மாதிரி ஹேருக்கு ஒரு டிசைன் போயிருக்கிறதுனால நம்ம சாக்குராவோட ஹெட்டை நம்மளால் ரொட்டேட் பண்ணி யூஸ் பண்ண முடியாது. நம்ம நருட்டோ சாஸ்கே ஆக்ஷன் ஃபிகர்ஸில் இருக்கிற மாதிரியே இந்த சாக்குராவோட ஆக்ஷன் ஃபிகர்லையும் நெக்ஸ்ட் சைடு பார்த்தீங்கன்னா ஆர்டிகுலேஷன் இருக்கு. ஸோ இந்த மாதிரி நெக்ஸ்ட் சைடு இவங்க ஆர்டிகுலேஷன் கொடுத்துருக்கிறதுனால நம்மளால சாக்குராவோட ஹெட்டை ஈஸியாக ஆர்டிகுலேட் பண்ணிக்க முடியுது.
சாக்கரோட ஹேண்ட்ஸை நம்மளால் அப் அண்ட் டவுன் மூவ் பண்ணிக்க முடியும், லெஃப்ட் அண்ட் ரைட் மூவ் பண்ணிக்க முடியும், அதே மாதிரி இந்த மாதிரி ஃபுல் சைடு நம்ம ரொட்டேட் பண்ணி யூஸ் பண்ணிக்க முடியும். பைசப் சைடு ஆர்டிகுலேஷன் கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த ஆக்ஷன் ஃபிகர்லையும் டபுள் ஜாயின்ட் எல்போ இருக்கிறதுனால நம்மளால் ஃபிளெக்சிபிளாக ஆர்டிகுலேட் பண்ணிக்க முடியும். சாக்கரோட டார்சோ சைடு பார்த்தோம் அப்படின்னா சாக்கரோட டார்ஸாவும் நம்மளால லெஃப்ட் அண்ட் ரைட் மூவ் பண்ணிக்க முடியும், அண்ட் ஃபார்வர்ட் அண்ட் பேக்வர்டும் நம்மளால மூவ் பண்ணிக்க முடியும். ஃபார்வர்ட் சைடு பார்த்தீங்கன்னா ஆர்டிகுலேஷன் ஓரளவுக்கு லிமிட்டடாக தான் இருக்கு, பட் பேக்வர்ட் சைடு பார்த்தீங்கன்னா ஆர்டிகுலேஷன் சூப்பராக இருக்குதுன்னு சொல்லலாம். சாக்கரோட ஹிப் சைடு ஆர்டிகுலேஷன் இருக்கு, அதை நம்மளால லெஃப்ட் அண்ட் ரைட் மூவ் பண்ணிக்க முடியும். ஹிப் சைடு ஆர்டிகுலேஷன் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு லிமிட்டடாக தான் இருக்குது. சாக்கரோட லெக் சைடு ஆர்டிகுலேஷன் பற்றி பார்த்தோம்னா சாக்கரோட லெக் நம்மளால ஃபார்வர்ட் அண்ட் பேக்வர்ட் மூவ் பண்ணிக்க முடியும். ஃபார்வர்ட் சைடு பார்த்தீங்கன்னா ஆர்டிகுலேஷன் நல்லா இருக்கு, பட் பேக்வர்ட் சைடு ரொம்ப ரொம்ப லிமிட்டடாக தான் இருக்குன்னு சொல்லலாம். அதே மாதிரி நம்மளால சாக்கரோட லெக் சைடு இந்த மாதிரி சைட்லேயும் நம்மளால ஆர்டிகுலேட் பண்ணிக்க முடியும். சாக்கரோட தை சைடு ஆர்டிகுலேஷன் இருக்கு, அதை நம்மளால இந்த மாதிரி ரொட்டேட் பண்ணி யூஸ் பண்ணிக்க முடியும். அண்ட் இந்த ஆக்ஷன் ஃபிகர்லையும் டபுள் ஜாயின்ட் நீ கொடுத்துருக்காங்க. ஸோ நம்மளால நம்ம சாக்கரோட லெக் சைடு இந்த மாதிரி நல்லா ஃபிளெக்சிபிளாக ஆர்டிகுலேட் பண்ணிக்க முடியும். அண்ட் ஃபைனலாக நம்ம சாக்கரோட ஃபீட் அண்ட் டோ சைடு ஆர்டிகுலேஷன் இருக்கு. ஸோ ஓவரால் ஆர்டிகுலேஷன் சைடு பார்த்தோம்னா இது ஓரளவுக்கு டீசென்டான ஒரு ஆக்ஷன் ஃபிகர் தான். நான் இந்த சாக்கர ஆக்ஷன் ஃபிகரை பிக் பேட் டாய் ஸ்டோர் அப்படிங்கிற ஒரு வெப்சைட்லேருந்து தான் வாங்கினேன். வெப்சைட்டோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கு, உங்களுக்கு வேணால் நீங்களும் வாங்கிக்கலாம். இந்த வீடியோ அந்த வெப்சைட்டுக்கான எந்த ஒரு ப்ரொமோஷன் வீடியோவும் கிடையாது. ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மட்டும் நீங்கள் இந்த ஆக்ஷன் ஃபிகரை வாங்குங்க. இந்த மாதிரி நருட்டோ, டிராகன் பால், போக்கிமான், பவர் ரேஞ்சர்ஸ், மார்வல், டிசியில் இருக்க ஆக்ஷன் ஃபிகர்ஸ் எல்லாம் வாங்கி நிறைய டாய் ஃபோட்டோஸ் பண்ணியிருக்கேன். அது எல்லாமே என்னோட இன்ஸ்டாகிராம் பேஜில் இருக்குது, ஃப்ரீயாக இருந்தால் செக் பண்ணி பாருங்கள், லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். அண்டில் தென், திஸ் இஸ் ராஜேஷ் சைனிங் ஆஃப்.